ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதை தாமதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு மீது மனிதவள ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக வேலைவாய்ப்பை தடுக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது உறுதி செய்யப்படும். விசா வர்த்தகம் மற்றும் போலி நிறுவனங்களை தடுப்பதற்கும் வேலைவாய்ப்பு ஒழுங்குமுறையுடன் திறமையற்ற தொழிலாளர்கள் இருப்பதை குறைப்பதற்கும் புதிய நடவடிக்கைகள் இருக்கும் என்று மனிதவளத்திற்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒப்பந்த காலம் காலாவதியான பின்னர் அதேபோன்ற ஒப்பந்த நிறுவனங்களுக்கு ஊழியர்களை மாற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். முதல் நிறுவன உரிமையாளரின் ஒப்புதல் தேவையில்லை. அதே நேரத்தில் முதல் நிறுவனத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான திட்ட மேலாண்மை ஒப்பந்தம் சட்டபூர்வமானது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் இந்த நடைமுறை போலி நிறுவனத்தின் முகவரியின் இகாமாவை மாற்றுவதை தவிர்ப்பதாக என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.